மர் கொன்றும் ஜ்பகமாலையும் சாத்தும் தாமரர் தாரமர் கொன்றையும் ஜமமாலையும் சாத்தும் தில்லையூர்தம் பாக தூமைமைந்தனே ஏகே உலகேனும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே எப்போதும் என் சிந்தையுள்ளே ஏமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே தொடர்ந்தும் கேபல் தரிசனம் டிவியின் சத்திய வழிபாடு காணும் உள்ளங்களுக்கு அடியேறி நன்புகண்ட வணக்கமும் நன்றியும் உறுத்தாகட்டும் டி சித்தம்பரம் நேற்றைய தொடர் கார்த்தவீரியன் வருகின்றான் ஆபஸ்த புனிவனுடைய பாசறையை நோக்கி அங்கே வழி வழியே காணப்பட்டவர்கள் எல்லாரையும் சூறையாடுகின்றான் அவனுடைய பத்தினியுடன் சேட்டை பண்ண வந்து வேறு வேறு விடயங்களை எல்லாம் அங்கே காண்கின்ற முனி பத்தினிமார்களுக்கு கூறுகிறோம் அங்கே எல்லோரும் ஒரே வடிவிலே இருப்பார்கள் காரணம் மரபுரி தரித்து உருத்துராக்கம் அணிந்துதான் எல்லோரும் இருப்பார்கள் ஒரே வடிவத்திலே அவருடைய உடை ஆச்சிரமம் அல்லவா இந்த ஆச்சிரமத்திலும் அதே நிலைதான் அடுத்த ஆச்சிரமத்திலும் அதே தான் உடை மாற்றம் இல்லை அங்கே உடையிலே எல்லோரும் ஒரே தோற்றத்தை காண்பார்கள் இப்படியாக அவன் கன்னியர்களை வேட்டையாடி கடைசியிலே ஆபஸ்த முனிவருடைய யாகாக்கினியாகிய நித்திய யாகத்தை நித்திய யாகாக்கினியை கெடுக்க நினைக்கின்றான் நூத்துவிட நினைக்கின்றான் சூரியன் எப்பொழுதும் சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் எமக்கு இருள் வந்தாலும் அங்கே அமெரிக்காவுக்கு பகல் தெரியும் அதேபோன்று இந்த அக்கினியானது நூற விடாமல் யாகம் செய்பவருக்கு ஆயுஷ் அதிகம் வரப்பிரசாதம் வரங்கள் நிறைவு பிரசாதியாக திகழ்வார்கள் இங்கே ஆபஸ்த முனிவருடைய ஜாகத்தை கெடுக்கவன் தான் முனிவரோ கோபம் கொண்டு உனது சிரமானது பரசுராமனினாலே கொய்யப்படும் என்று சாபமிடுகின்றான் முதலிலே பார்கவ முனிவர் ஆயிரம் கரங்களையும் ஒரு தபோ முதியோன் பிராமணன் கொய்வான் என்றார் இப்பொழுது ஆபஸ்த முனிவர் என்ன செய்கின்றார் உன் சிரசை பரசுராமன் கொய்வான் என்று சாபமிடுகின்றார் இந்த சாபத்தையும் பெற்று அடங்கினானா இல்லை இப்படியாக அவன் தொடர்ந்தும் தன்னுடைய வேட்டையிலே ஈடுபடுகின்றான் வேட்டையிலே ஈடுபட்ட இந்த வீரியன் ஒரு நாள் வேட்டையாடி திரும்பி வருகையிலே சமதக்கினியானுடைய ஆச்சிரபத்தை காண்கின்றார் வேட்டையாடி களைத்து வருகின்றான் தன்னுடைய பரிவாரங்களுடன் வருகின்றான் மதிய வேளை வருகின்றான் சபதக்கினி யாரோ மன்னன் மேல் இரக்கம் கொண்டான் இரக்கம் கொண்டவன் அவனுக்கும் அவனுடைய பரிவாரங்களுக்கும் அவன் வந்த வாகனங்கட்கும் குதிரை போன்ற வாகனங்கட்கும் குதிரை யானை உணவளித்தான் இந்த சிறிய இருந்து எப்படி இவ்வளவு பேருக்கும் உணவு கொடுத்தான் எப்படி இந்த உணவு பரிமாறப் இங்கே இருப்பதோ ஒரு சிலர் என்று தான் கார்த்தவீரியன் ஆராய்ந்தான் ஆராய்ச்சியின் நிமித்தம் அவன் கண்டது என்ன இந்திரலோகத்திலே இந்திரன் செய்த யாகத்திற்கு வேதம் படிக்கச் சென்றவர் இந்திர இந்திரலோகத்திலே வேதம் படித்து அவருக்கு கிடைத்த அர்ப்பணமாகிய பசு ஒன்று அங்கே இருக்கின்றது அது எந்த பசு காராம் பசுவினுடைய குட்டி காமதேனுவின் குட்டி இங்கே ஓமதேனு என்கின்ற பெயரிலே வளர்கின்றது சமதக்கினியாரின் கட்டளைப்படி அங்கே வந்த பிரஜைகளுக்கும் அங்கே வந்த வாகனங்கட்கும் அங்கே வந்த மன்னன் மந்திரிமார்கடும் சகலருக்கும் தன் உடலிலே இருந்து வேலைக்காரர்களையும் உற்பத்தி செய்து வேண்டிய உணவையும் கொடுத்து பரிமாற வைத்தது அப்படிப்பட்ட சிறந்த ஓமதேனுவானது அங்கே இருப்பதை அறிகின்றான் கார்த்த வீரியன் அறிந்தவன் மிகவும் வேகம் கொள்கின்றான் அவனுடைய அந்த வேகமானது எப்படியாதல் இந்த தன்னுடைய நாட்டிற்கு தனக்கு துணையாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறந்தது இந்த ஓமதேனு வந்தால் என்னுடைய நாட்டிற்கு சிறப்புண்டு அவன் நினைக்கின்றான் இந்த ஓமதேனுவை எப்படி ஆகுதல் இங்கிருந்து கவர்ந்து செல்ல வேண்டும் என்பது அவனது எண்ணம் சமதக்கினியார் தனது ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்ற பொழுது அவருடைய ஆசிரமத்திலே அவருடைய நான்கு பிள்ளைகளும் அவரது மனைவியாரும் அவரும் அவருடைய பசுவும் பரிவாரங்கள் மட்டும் இருக்கின்றன அந்த வேளையிலே சிவனைப் சிவனை போலிருக்கும் சமதக்கினியாரின் தோற்றம் அவருடைய தோற்றத்தின் சாயலே சிவன் சாயல் இங்கே காணப்படுகின்றாள் ரேணுகை அவளுடைய சாயலும் பார்வதி சாயல் அவள் இரு சக்தி கொண்டு உதயமானவள் இரேணுகை சிவன் பார்வதியை காணுமா போலேயே இருக்கும் இவர்களை இருவரையும் ஒன்று சேர்ந்து பார்க்கின்ற வேளையிலே முனி புத்திரர்களும் முனிவரும் வெளிச்சென்ற வேளையிலே கார்த்த வீரியன் கடத்த வருகின்றான் கடத்த வந்து அதை கட்டி இழுக்கின்ற வேளையிலே கோபம் கொண்டது ஹோமதேனு கோமத்திலே எடுக்கின்ற இடுகின்ற யாகினே எடுக்கின்ற பொருட்கள் போல அதிலே உடலிலேருந்து வேண்டிய பொருட்கள் எல்லாம் உற்பத்தியாகும் சீற்றம் கொண்டது சினம் கொண்டது கோபம் கொண்டது அங்கே வந்தவர்கள் நின்றவர்கள் அனைவரையும் தனது காலினாலே அடித்து உதைத்து மிதித்து மாய்த்து விட்டது இன்னும் தப்பியோடியவர்களை தனது உடலிலே இருந்து சில வீரர்களை உற்பத்தி செய்து அவர்களையும் அடித்து ஓட வைத்தது தப்பியவர்கள் தப்பியதுதான் மாட்டப்பட்டவர் முடிந்ததுதான் இந்த நிலையிலே ஹோமதேனு போடுகின்ற அந்த சத்தத்தை கேட்ட இரணுகையை பெருமாட்டி கதவை திறந்து ஒரு முறை எட்டி பார்த்தால் வெளியிலே என்ன நடக்கின்றது பத்திரி பெண்கள் பெரியவர்கள் ஒரு காலம் வெளியிலே வரமாட்டார்கள் தேவையில்லாமல் கதவை திறந்து பார்க்கின்ற வேளையிலே எதிரே நிற்கின்றான் கார்த்த வீரியன் இவளுடைய முகத்தை கண்டுகொண்டான் இவன் மீது ஆசை வைத்தான் எப்படி இந்த இவன் இந்த ஓமதேனுவினுடைய ஆசையை விட்டு இப்பொழுது ரேணுகையை கவர வேண்டும் என்கின்ற ஆசை இவனுக்கு பிறந்தது தப்பி ஓடிவிடுகின்றான் ஓடியவர்கள் சில நாள் செல்ல கார்த்தவீரியன் ரேணுகையை கவர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அங்கே வருகின்றான் அவன் எப்படி வருகின்றான் என்பதை நாளை காண்போம் என்று கூறி விடைபெற்று கொள்கின்றோம் சித்தம்பலம் ஓம் சிச்சித்தம்பம்